இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சோபகிருதுவருட மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முப்பது முதல் எட்டு மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று ஏதாவது ஒரு புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாங்க இது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கலாம் நல்ல ஒரு பலன்களை காண்பதற்கு என்று சற்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க கூடுதல் பணிகளின் காரணமாக இன்று வேலைகளை மும்முரமாகவும் இருப்பீங்க ஒவ்வொரு வேலைகளையுமே திட்டமிட்டு குறித்த நேரத்திற்குள் செய்து முடித்தும் படிவீங்க திருமண உறவில என்று உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம் அவர்களுக்கு இடையில அனுசரித்து செல்வதும் நல்லது நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம் நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு மிகவும் என்று பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம் ஆனால் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் இப்பொழுது நல்ல ஒரு நிறைவையும் தருவதாகவும் இருக்கும் மனதுல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும் உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும் உங்களுடைய முயற்சிகள்ல என்று மதியம் வரை சில தடைகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க நெருக்கடிகளும் நீங்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு உகந்த நாள் என்றே கூறலாம் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் கொள்வீங்க சிரமம் என்று எதுவும் இருக்காது உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம் நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க சக வியாபாரிகளினால இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாக்குங்க அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க குழப்பங்களும் நீங்கும் திட்டமிட்டும் செயல்படுவீங்க மறைமுகமாக உங்களை மட்டம் தட்டி பேசியவர்கள் இப்போது உங்களை கண்டு ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களை தேடி வந்தவர்களுக்கு ஏதாவது பண உதவிகளையும் செய்வீங்க வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும் காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும் வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும் இன்று உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது பிடிவாத போக்கினை குறைத்தும் கொள்ளுங்க வியாபாரத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் உங்களுடைய கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் இதனால இன்று அதிகமாக வேலையில மூழ்கியும் இருப்பீங்க சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வெற்றியையும் எதிர்பார்க்கலாம் திருமண உறவில்லை என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க உங்களுடைய பதட்டங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம் இதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது அமைதியான போக்கை கடைபிடிப்பதும் நல்லது நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது மதியம் வரை உங்களுடைய செயல்கள் லாபகரமாகவும் இருக்குங்க அதற்கு பின்பு சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகளை நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க இதனை சமாளித்து நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது சிலருக்கு மனதுல இனம் புரியாத சோர்வும் ஏற்படலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும் பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க குடும்ப பெரியவர்கள் கிட்ட பேசும் நிதானத்துடன் பேசுவதும் நல்லது வியாபாரம் என்று நல்லபடியாகவும் இருக்கும் பணியாளர்களை அனுசரித்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும் இன்று கவனமாக நடந்து கொள்ளாவிட்டால் கையில் உள்ள பணத்தை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குறுக்கு வழியில அடைவதற்கு முயற்சிகள் செய்யவும் வேண்டாம் இன்று நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வார்த்தைகளை கவனமாக பேசுவதும் நல்லது பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க இன்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும் குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல பேச்சை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும் ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும் தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க வழிகாட்டுதல்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க இன்று சரியான முறையில உங்களுக்கான முடிவுகளும் வந்து சேரும் சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க அரசு தொடர்பான காரியங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது சமூகம் தொடர்பான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம் அலுவலகத்துல மற்றவர்களுடைய பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழலும் உண்டாகலாம் வித்தியாசமான கற்பனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சுப செலவுகளும் ஏற்படலாம் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம் அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கையில் உள்ள பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்ட உங்களுடைய செயல்களில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துல உங்களுடைய சூட்சுமங்களும் புறப்படும் லாபத்திற்கு உரிய வழிகளை நீங்கள் கண்டறிந்தும் விடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும் வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த பணவரவும் இருக்குங்க சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும் வாழ்க்கை துணையினான ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம் மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது பனிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும் பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது பழைய கடன்களை சுலபமாக தந்து முடித்தும் விடுவீங்க இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது இல்லத்துல மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடைபெறும் இன்று தொழிலுக்கு வேண்டிய உதவிகளை பெற்றும் விடுவீங்க தலை நிபந்தும் நிற்பீங்க வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க அரசு பணியில பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும் கணவன் மனைவி உறவு சீராகவும் இருக்கும் குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு இருந்த பல காரியங்கள் இன்று வெற்றிகரமாகவும் நடைபெறும் உடல் நலம் சீராகவும் இருக்குங்க இன்று சுப காரியங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க அரசு சார்ந்த வேலைகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும் நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும் மனதளவில் தெளிவாகவும் உணர்வீங்க போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க இன்று நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் மிருக மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தெளிவுடனும் இருப்பீங்க உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம் நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரர்களுக்கான கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் பயனுள்ள முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்று நம்பிக்கையான அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம் நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க இன்றைய நாளை ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் குறித்த நேரத்திற்குள் இதனை எல்லாமே செய்து முடித்த விடுவீங்க பணிகளை நம்பிக்கையுடன் கையாளவும் செய்வீங்க திருமண உறவிலே என்று உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க இருவரும் என்று மகிழ்ச்சியாக இணைந்து இன்றைய நாளை கொண்டாடியும் மகிழ்விங்க இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சுபகாரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் உங்களுடைய உற்சாகமான போக்கின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க எதிரிகளும் விலகியும் செல்வாங்க வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும் உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உற்சாகத்துடனும் இருப்பீங்க உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும் தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் ஏற்படும் சகோதரர்களினால என்ற அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்ப பொறுப்புகளை எல்லாமே உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனமகிழும்படியாகவும் இருக்கும் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடலாம் கிடப்புல போட்டு இருந்த சில வீட்டு வேலைகளை எல்லாமே சுறுசுறுப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க சுபகாரிய தடைகள் நீங்கி சொந்தங்களும் தேடியும் வருவாங்க இரத்த உறவுகளுக்கு இடையே உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இனம் புரியாத எதிர்ப்புகளும் ஏற்படலாம் தொழில் போட்டிகளை எல்லாமே வெற்றிகரமாக முறியடிக்கவும் செய்வீங்க முக்கியமான கடன்களை சிரமப்பட்டாவது அடைத்து முடித்து விடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாள் என்றும் கூறலாம் மாணவர்கள் கல்வியில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க அலுவலகத்துல திறமைகளும் வெளிப்படும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறவும் காண்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க பூஷம் நட்சத்திரக்க அறையர்களுக்கு என்று சந்திராஷ்டமும் இறைக்குதுங்க செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது ஆயுண்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் மாற்றங்கள் உண்டாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க என்று அமைதியாகவும் உணர்வீங்க பாதுகாப்பான உணர்வுடனும் இருப்பீங்க உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கும் மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க சூழ்நிலைகளும் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் ஆனாலும் பணிகளை எல்லாமே குறித்த நேரத்திலேயே செய்து முடித்தும் விடுவீங்க திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க உங்களுடைய கோபங்களை அவர்கள் கிட்ட வெளிப்படுத்தவும் வேண்டாம் உறவுல நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும் உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க சிலருக்கு கண்வழி கண்கள் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும் தொழில புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க முன்னேற்றமும் இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க தடைப்பட்டு இருந்த வருவாயும் வந்து சேரும் அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க பெரியவர்களுடைய உதவியுடன் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம் இன்று நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும் இன்று தொடங்கிய காரியங்களுக்கு நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும் பிள்ளைகளுடைய படிப்புல அக்கறையும் காட்டுவீங்க மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம் ஆன்லைன் வர்த்தகத்துல அளவோடு ஈடுபடுவதும் நல்லது பந்தயங்கள்ல இருந்து விலகியும் இருப்பீங்க ஐடி ஊழியர்கள் அதிக எச்சரிக்கையுடன் நல்லது மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம் நிர்வாகத்திடம் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவில பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் அவர்களை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டாலும் அதனை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க அந்யூன்யமும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் மனதுல புதுவிதமான கனவுகளும் ஏற்படலாம் கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான அதிகரிக்கும் வேலையாட்கள் இடத்துல செயல்படுவதும் நல்லது உங்களுக்கு இருந்து நிம்மதியாகவும் உணர்வீங்க இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விலக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது புது கனவுகளும் ஏற்படலாம் ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆர்வமும் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வார்த்தைகளில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது பொறுமையுடன் இருப்பதும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணிராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க கண்ணிராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க என்று உங்களுடைய திறமைகளை சோதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும் என்று அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாங்க தெளிவான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் சற்று சலிப்பை தருவதாகவும் இருக்கும் அதிக பணிகளின் காரணமாக சில வேலைகள் நிலுவையில் நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வுகள் பாதிக்கவும் படலாம் அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது நிதிநிலை ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்குங்க உங்களுடைய பிரியமான ஒருவருடைய ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் மன உளைச்சலின் காரணமாக சிலருக்கு தலைவலி தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும் உறவினர்களுக்கு இடையே இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும் லாபத்தையும் பெறலாம் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால ஒரு செயல் வெற்றிகரமாகவும் நிறைவேறும் திடீர் பயணங்கள் உண்டாகி அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம் இருந்தாலும் அந்த செயல்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்று விடுவீங்க காலை முதலே என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும் பணியாளர்களை நீங்கள் தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும் என்ற நல்ல காரியங்களும் வீட்டில் நடைபெறுங்க உண்மையான நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க வெளியூர் பயணங்களினால தொழிலுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறவிங்க அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் வந்து சேரும் பண வரவுகளை சீர்படுத்தியும் கொள்ளலாம் பங்கு பரிவர்த்தனையில லாபமும் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தகவல்களும் வந்து சேரும் பிரயாணங்கள் தொடர்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும் உடல் நலம் சீராகவும் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் எழுத்து சார்ந்த துறைகள்ல புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க உறவினர்களிடத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது வரவுக்கு மீறிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது கால்நடைகள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழலும் இருக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும் இன்று புகழும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க கவனமுடன் இருப்பதும் நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க ஆர்வமின்மையும் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க இன்று கோயில்களுக்கு செல்வது குருமார்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது போன்றவற்றில் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க பணியில உங்களுடைய அபாரமான செயல்திறனின் காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும் நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்குங்க உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணத்தை பயனுள்ள வகையில் செலவும் செய்வீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க சிறப்பாகவும் உணர்வீங்க நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை விருத்தி செய்தும் உயர்வும் உண்டாகும் முயற்சிகள்ல நீங்கள் எதிர்பார்த்த உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும் குடும்பத்தினருடைய உதவியுடன் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தாங்க ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க ஏதாவது மனக்கசப்புகளினால பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க பணியிடத்துல உங்களுடைய பொறுமைக்கு பரிசாக நல்ல ஒரு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செயல்படவும் செய்வீங்க பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது அலுவலக ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணை இடத்துல பேசுவதும் நல்லதுங்க அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது தேவையற்ற முன்கோபங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம் தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும் தம்பி மற்றும் தங்கைகளுடன் ஏற்பட்டு இருந்த சர்ச்சையான கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும் உடல் நலம் நன்றாகவும் இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் பல முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் சிறிய அளவிலான மனக்குழப்பங்களையும் இருப்பீங்க இருப்பினும் உங்களுடைய முடிவுகள் மிக சரியாகவும் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் தொடர்பான காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும் வேலையில எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்படலாம் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப தன வரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க அரசு சார்ந்த பணிகள்ல சிறு சிறு அலைச்சல்களும் ஏற்படலாம் வியாபாரத்துல நிதானத்தை கையாள்வதும் நல்லது சில நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்விங்க எதையும் சமாளிக்கும் தைரியமும் உண்டாகும் இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும் மாற்றங்களும் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அலைச்சல்களும் ஏற்படலாம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் தைரியமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரச்சிக ராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாள் சாதகமான விளைவுகள் ஏற்படுவதற்கு உங்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது இசை கேட்பது மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும் இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாக இருப்பதும் நல்லது சில சமயங்களில் நீங்கள் செய்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இதனால ஒருமுறைக்கு இரண்டு முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம் மனம் திறந்து பேசுவதன் மூலம் உறவினர் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும் நிதிநிலை ஓரளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும் பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் சிலருக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க நேற்று வரை இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும் செயல்கள்ல தெளிவும் உண்டாகும் வியாபாரம் விருத்தியாகவும் காண்பீங்க குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனமும் தெளிவாகவும் இருக்கும் தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் முடிவிற்கு வருவதாகவும் இருக்கும் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீங்க எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்விங்க எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதனை எல்லாமே சமாளித்து வெற்றியும் காண்பீங்க உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது இன்று தோல்வியில இருந்து துவண்டு கொண்டே இருக்காமல் அதுல இருந்து வெளிப்பட்டு தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏற்றத்தையும் காண்பீங்க வார்த்தைகளினால அனைவரையும் வசியம் செய்தும் விடுவீங்க உங்களுக்கு உரிய மரியாதையும் அதிகரிக்கும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்தும் கொள்வீங்க மனைவியினுடைய குதிகால் வழிக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தொழிலுக்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுங்க உங்களுடைய தேவைக்காக என்று கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தொழில்துறை மீடியா துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும் சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் முடியும் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுடைய வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும் மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும் வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க தொழில் நிமித்தமான புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க ஞாபக மறதை சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் என்ற மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும் உங்களுடைய எண்ணங்களும் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம் ஏட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு அசைக்காரியர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க அனைவரிடத்திலும் இன்முகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை வசீகரிப்பதாகவும் இருக்கும் வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால பாராட்டவும் பெறும் உங்கள் சக பணியாளர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கம் காணப்படுங்க இருவருக்கும் அமைதியான உரையாடல்களும் நடைபெறும் நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பணத்தை நல்ல பயனுள்ள வகையில சேமிக்கவும் செய்வீங்க ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க வேலை வலுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க இன்று மதியத்திற்கு மேல உங்களுக்குள் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பிங்க உங்களை சீண்டி பார்க்க யாராவது முயற்சிகளும் செய்யலாம் எந்த நிலையிலும் அமைதியை இழக்கவும் வேண்டாங்க உங்களுடைய வேலைகள்ல மட்டும் மனதை செலுத்துவதும் நல்லது மற்றவர்களுடைய விமர்சனத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க இதனால கவனமாகவும் இருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்க்கின்ற முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாங்க தந்தையின் வலுவில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும் வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம் பொறுமையாக இருப்பதும் நல்லது வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தாங்க இருக்கும் வங்கியில எதிர்பார்த்த கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும் தொழில் வரியை முறையாக செலுத்துவதும் நல்லதுங்க வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம் வியாபாரம் நடப்பதனால் அவ்வப்பொழுது மன ஏற்படலாம் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்ற மன சஞ்சலங்களும் ஏற்படலாங்க இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது உங்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க என்ற நண்பர்களுக்காக நல்ல உதவிகளையும் செய்வீங்க திடீர் பயணங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்கள வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வந்து சேரும் மாணவர்களுடைய கல்வியும் பழிச்சிடும் உடல் நலம் சீராகவும் இருக்கும் தூக்கத்துல நல்ல கனவுகளும் கிடைக்க பெறுவீங்க பெண்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும் தொழில் முதலீடுகள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க வெளியூர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும் பழைய நினைவுகளினால ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம் என்று அலுவலகத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது தொலைதூர உறவினர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம் ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தடுமாற்றங்களும் நீங்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் சுமூகமாகவும் இருக்குங்க தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது சற்று கவனமாகவும் இருங்க இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும் உங்களால வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும் திருமண உறவி இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க இதனால உறவின மகிழ்ச்சியும் உண்டாகும் நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க மதியத்திற்கு மேல எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது வாகனங்கள் பழுதாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வருவாயை விட செலவுகளும் இருக்குங்க கடன் கொடுத்தவர்களுக்கு திரும்ப பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகள் ஆனாலும் நல்லபடியாகவும் முடியும் செயல்களை போராடியாவது முடித்தும் விடுவீங்க புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க சிலருக்கு சிறிய அளவில் உடல் நல குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகியும் விடும் உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான நிலங்களை வாங்கவும் வேண்டாம் இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க பங்குச்சந்தை வியாபாரத்துல நல்ல விதமான சூழ்நிலைகளும் உருவாகும் கொடுத்த கடன்களை நயமாக பேசி வசூலிப்பதும் நல்லது நண்பர்களிடம் வாங்கிய கடனை செலுத்தவும் செய்வீங்க நாணயமாகவும் நடந்தும் கொள்வீங்க வேலை செய்யும் இடத்துல சில கை கால்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதுல கவனமாகவும் இருங்க கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும் குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும் வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும் விசா தொடர்பான காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சொத்துக்கள் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் நடைபெறும் அதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்குங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உதவும் பொழுது சிந்தித்தும் இருங்க பிறமொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும் வியாபார ரீதியான முயற்சிகளும் கைகூடும் புதிய வாங்கியும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம் உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது கையிருப்புகளும் குறையலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகளும் கைகூடியும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க கும்பராசைக்காரர்களுக்கு என்றனால் உங்களுடைய நண்பர்களிடத்தில் இருந்து உதவிகளை பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும் உங்களுடைய தின முயற்சியின் மூலம் பணிகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க இலக்குகளில் வெற்றியும் காண்பிக்க நீங்கள் பணிகளை விரும்பி செய்தும் முடித்து விடுவீங்க பணிகளை எளிதாக செய்வதற்கான ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும் இன்று வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க வீட்டுல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி உங்கள் துணையுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் போதிய அளவு பணமும் கையிலே இருக்கும் பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொள்விங்க வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று நீங்கள் திடமாகவும் உணர்வீங்க இன்று நினைத்ததை நிறைவேற்றியும் கொள்வீங்க உங்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க புதிய தொழில் தொடங்குவது பற்றி ஆலோசனைகளையும் செய்வீங்க அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும் வருமானம் திருப்திகரமாகவும் இருக்கும் வியாபாரிகளுக்கு உரிய நெருக்கடிகளும் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும் முக்கியமான முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பதும் நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும் பங்குதாரர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பெரிய சாதனைகளையும் ஆடை ஆவரணங்களை வாங்கியும் மகிழ்விங்க பெண்களை மகிழ்ச்சி படுத்தவும் செய்வீங்க படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புவதற்கு ஏற்பாடுகளும் நடைபெறும் பங்குச்சந்தை முதலீடுகள்ல லாபமும் உண்டாகும் வியாபாரத்திற்காக கேட்ட பணத்தை பெறவும் செய்வீங்க காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம் குடும்பத்துல கணவன் மனைவி உறவு அன்யோன்யமாகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும் திடீர் தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் ஆதாயமும் உண்டாகும் இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும் வீட்டிற்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க புதிய வாகனங்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க மனதுல நினைத்த காரியங்களும் நிறைவேறும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் மூத்த சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும் இன்று உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது எடுத்த காரியங்களும் நிறைவேறும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று அந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்த இடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கான படங்களை பற்றி பார்க்கலாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க நீங்கள் எடுக்கின்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு மதிப்பையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம் உங்களுடைய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உற்சாகமும் உங்ககிட்ட இருக்குங்க என்று அனைத்து விதத்திலுமே மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம் பணி சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க இதனால திருப்தியும் உண்டாகும் நீங்கள் பணிகளை விரும்பி செய்து முடித்தம் விடுவீங்க திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் அன்பான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க பண கஷ்டம் என்று எதுவும் இருக்காது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க இன்று உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும் குலதெய்வ அருளினால சங்கடங்களும் நீங்கும் எதிர்பாராத வருமானத்தினால மகிழ்ச்சியும் உண்டாகும் வியாபாரத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யுன்யமும் அதிகரிக்கும் மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும் பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் அமையும் இன்று இரக்க சிந்தனையோடும் இருப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உறவுகளை பலப்படுத்துவதற்கு உற்சாகமாகவும் இருப்பீங்க சகோதர சகோதரிகள் இடத்துல பக்க பலமாகவும் இருப்பீங்க வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க புதிய வீடு கட்டுவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்கள்ல சேர்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பங்கள்ல தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வாங்க வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும் பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சுப காரியங்களை பற்றி சிந்திக்கவும் செய்யலாம் வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப்பெறுவீங்க சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும் குடும்பத்துல அமைதியுடனும் உணர்வீங்க தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க சஞ்சலமான சிந்தனைகளினாலும் சில குழப்பங்களும் ஏற்படலாம் எதிர்பாராத அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம் இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் கிடைக்கப்பெறுவீங்க நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுநல பணிகள்ல பங்கேற்க கூடிய வாய்ப்பும் உண்டாகும் குழப்பங்களும் நீங்கும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்